தமிழகத்தில் குறுவை சாகுபடியை தொடங்குகின்ற நேரம். குறுவை சாகுபடிக்கு காவிரி தண்ணி கிடைக்குமா கிடைக்காதங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி விவசாயிகள் நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இது வந்து 8வது ஆண்டாக தொடர்கிறது. ஃபஸ்ட்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட சொல்லி காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டோம். 2.50 DMC தண்ணீர் திறந்து விடவே இல்லை. இப்போ ஜனவரி ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 3 கட்டமாக தண்ணி திறந்து விடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடக அரசோ அங்கே வந்து தண்ணீர் திறப்பதற்கு தயாராக இல்லை. நீங்கள் மாண்டியா குடகு மாவட்டம் இந்த மாதிரி பகுதியில் வந்து தமிழகத்திற்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசோ மெத்தனம் காட்டி வருகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடி அரசு வந்து தமிழகத்தில் 1 MP கூட ஜெயிக்கலைங்கிறதுனால அவங்க வந்து மோடி அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்க. இன்றைக்கி கர்நாடகா வந்து காங்கிரஸ் வந்தாலும் சரி BJP வந்தாலும் சரி அவங்களுக்கு தான் மோடி அரசு துணை போகிறது. தமிழகத்தில் சம்பா சாகுபடி அழிய போகிறது, குருவை சாகுபடி அழிய போகிறது. இது தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் வந்து போராட்டத்தில் குதித்தா மட்டுமே நம்ம குருவை சாப்பிடையும் சம்பா சாப்பிடையும் காப்பாற்ற முடியும். நாங்கள் ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எனக்கு தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களில் வந்து அதிமுக அரசு மீது வெறுப்பு ஏற்பட்டுருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி திமுகவை ஜெயிக்க வச்சு கூட்டணி கட்சி MPக்கள் இன்றைக்கி வந்து வெற்றி பெற வச்சுருக்கோம். பாராளுமன்றத்தில் 6ஆம் தேதி கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்திலேயாவது இங்கேருந்து வெற்றி பெற்று போன MPக்கள் பிரச்சனை பண்ணி குறுவை சாகுபடிக்கு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் கேட்டுக்கொள்கிறது. கடுமையான வறட்சி, எங்களுக்கு சொசைட்டி கடனும் பேங்க் கடனும் வந்து உடனடியாக தள்ளுபடி பண்ணணும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொசைட்டி கடனை தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையில் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. இது வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலம்னு பார்க்கக்கூடாது. எங்களுக்கு பேங்க் கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும், இல்லைன்னா அடுத்த கட்டம் தமிழக மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. எனவே வந்து இங்கே வந்து குறுவை சாகுபடி காப்பாற்றுவதற்கு காவிரி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். பேங்க் கடனை சொசைட்டி கடனை தள்ளுபடி செய்யணும், இல்லைன்னா விரைவில் தமிழக முதல்வருடைய வீடு முன்பு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம்.